கடந்த 34 வருடங்களாக விண்வெளி ஆராய்ச்சி துறையில் பணிபுரிந்து 25 விண்கலங்களை ஏவும் பணியில் ஈடுபட்டதற்கு கிடைத்துள்ள அங்கீகாரமாக இந்த விருதை பார்ப்பதாக தமிழகத்தை சேர்ந்த விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். நம் இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் உயரிய விருதுகளுள் ஒன்றான பத்மஸ்ரீ நம் தமிழகத்தை சேர்ந்த விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு, உலக புகழ் பெற்றவர் அவர்களுக்கு, இன்று ராஷ்டிரபதி பவன்ல ஜனாதிபதி வழங்குகிறார். இந்த விருது குறித்து அவரிடமே கேட்போம் சார். தந்தி டிவி சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்கு வழங்கப்படும் இந்த விருது எங்களுக்கு பெருமை. இந்த விருதை பொறுத்தவரை, அதாவது நீங்க ஒரு சாதனையாளர், எந்த ஒரு குறிப்பிட்ட சாதனைக்காக இந்த விருது உங்களுக்கு வழங்கப்படுவதாக நீங்கள் கருதுகிறீர்கள்? முதல்ல தந்தி டிவிக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த விருது பார்த்தீங்கன்னா நான் 1982 இந்திய விண்வெளி ஆய்வுக்கழகத்தை சேர்ந்தேன். இப்போ 34 வருடங்கள் ஆயிடுச்சு. 34 வருடங்களில் கிட்டத்தட்ட 20-25 செயற்கைக்கோள்களுக்கான பணிகள் நான் செஞ்சுருக்கேன். சந்திரயான், மங்கள்யான் உட்பட பல பல செயற்கைக்கோள்களுக்கான செயல்திறன்களை திட்டவைப்பு எடுத்து எழுதலாமல் அதனுடைய முழுமையை எடுத்து கொண்டு போயிருக்கிறோம். அதற்கான அங்கீகாரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எனக்கும் என்னுடைய குழுவுக்கும் என் பின்புலமாக இருந்த மற்ற சுற்றத்தினர் நண்பர்கள் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு அம்மாவுக்கு நினைக்கிறேன். அதையும் தாண்டி இன்னும் வருங்காலங்களை நிறைய செய்யணும் அப்படின்னு திட்டங்கள் மனசில் வச்சிருக்கிறோம். இப்போ 25 செயற்கைக்கோள்களுக்கான இதை பணிகளை செஞ்சிருந்தாலும் கூட கூடிய சீக்கிரம் இன்னொரு 25 செயற்கைக்கோள்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு நான் குழுவோடு இயந்திட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இது நாங்கள் இதுவரைக்கும் செஞ்சதற்கான ஒரு அங்கீகாரம் அமோதிப்பும் கொள்ளாமல் அடுத்து வரக்கூடிய செயற்கைக்கோள்கள் செய்வதற்கான திட்டங்களுக்கான ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் நான் நினைக்கிறோம்.